பளிச்சுன்னு தெரியற விஷயம் என்னங்க? யார் பாபத்துவமா இருக்கிறா? லக்னாதிபதி பாபத்துவமா இருக்கிறார். சரி, இல்ல ஓரளவுக்கு ஆன்சர் கிட்ட வந்துட்டீங்க. சரி, மறுபடியும் ஒன்று சொல்லிடுறேன். நோய் மரணம் சப்ஜெக்டை தாண்டிட்டோம், முடிச்சிட்டோம், அதை பற்றி இனிமேல் பேச வேண்டாம். ஜாதகர் உயிரோடு இருக்கிறார், நோய் இல்லை. நோய் ஆயுள் குற்றம் சப்ஜெக்டை தாண்டி அடுத்த சப்ஜெக்டுக்கு வந்துட்டோம். அந்த காம்பினேஷனை நீங்கள் யோசிக்க வேண்டாம். நோய் இல்லை, மரணம் இல்லை, ஆரோக்கியம், அந்த அந்த சப்ஜெக்ட் போறோம். நாலஞ்சு ஜாதகம் சொல்லிட்டேனே, அதை விடவா சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆ, அடுத்த சப்ஜெக்டுக்கு வந்துடுங்க. இந்த சப்ஜெக்ட் என்ன? பளிச்சுன்னு தெரியறது என்ன? சரி, நானே ஒரு க்ளூ கொடுக்குறேன். சூரியனும் சந்திரனும் எப்படி இருக்கிறாங்க? சரி, நானே ரிசல்ட்டை சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ரிசல்ட்டு சொன்னதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அது வந்து இன்னொரு. அம்மா 5 வயசில் இறந்துட்டாங்க. 5 வயதில் தாய் மரணம். அம்மா இறந்ததுலேருந்து அப்பா தலைமறைவாக இருக்கிறார், அதாவது விட்டுட்டு போயிட்டார். தாத்தா பாட்டி வளர்க்குறாங்க, என்ன காரணமாக இருக்கும்? செவ்வாசனியை இங்கே தான் கொண்டு வரணும். சூரியன் முழுக்க செவ்வாசனியோடு சேர்ந்துட்டார், நீச புதனோடையும் சேர்ந்துட்டார். அவர் சுபத்துவமாக இல்லை. ஒரு நீச கிரகத்தோடு சேரும்போது அவர் பாபத்துவமாவார். 3 பாபகிரகம். இங்கே புதன் பாபர் தானே? தனித்த புதன் தான் சுபர். பாபர்களுடன் சேர்ந்த புதன் அதிகமான பாபர். பாபர்களுடன் சேர்ந்த புதன் அதிகமான பாபர் இல்லையா? அப்போ இங்கே என்ன நடக்குது? ஆமாம், அப்புறம் வருவோம். பதில் சொல்லுங்க. இருங்க 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 இருங்க, ஓட வேண்டாம். சந்திரன் நவம்சத்தில் தான் ஆட்சியாக இருக்கிறார், என்ன நடக்கும்? கரெக்டாக பதில் சொல்லிடணும். கேட்டவர் யார் தயவுசெய்து எந்திரிச்சுங்க. சந்திரன் நவம்சத்தில் ஆட்சியாக இருக்கிறார், என்ன நடக்கும் சொல்லுங்க. கேள்வி கேட்க தெரியுதுல, பதில் சொல்லுங்க. எந்திரிச்சு சொல்லுங்க. பின்னாடி பாருங்க, பதில் வருது பாருங்க. தாய் கிடைப்பால், அற்புதமான பதில். என்னங்க நீங்க, தாய் கிடைப்பால், பின்னாடி வருது பாருங்க, கன்னு மாதிரி பதில். அதானங்க உண்மை. 5 வயசுல அம்மா இறந்துட்டான்னு சொல்லிட்டோம், அப்ப 2 தாய் கிடைச்சிருப்பால்ல, பதில் வந்தோம். கரெக்டு தான். நான் ஏன் கேள்வி கேட்கணும்? நீங்களே கேள்வி கேட்டுக்கங்க. நான் இதில் போட்டுட்டேன்,
ஒன்றரை நாள் ஒன்றே முக்கால் நாள் விளக்கி இருக்கிறேன். அப்போ இது என்கிட்ட நான் விளக்குனதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் நான் உண்மையான ஒரு ஆசிரியர். அப்போ நான் என்ன அளவுக்கு என்கிட்ட இருந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்றது நான் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சொல்லுங்கள். தாய் நான்காம் பாவம் கெட்டுப்போச்சா? மேலே என்ன போட்டிருக்கேன்? இந்த ஆதிபத்தியமும் காரகத்தையும் சேர்ந்து கெட்டால் கிடைக்காதுன்றது இந்த ஜாதகத்துக்காக போடலை, தற்செயலாக எழுதணும். அங்கேயும் ஒரு மூல விதி போட்டிருக்கேன், ஒரு பாவம் கிரகத்திற்கு சனி செவ்வாய் எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் அப்போ ஒரு ஃப்ளோவில் எழுதுனது தான். அப்போவே என்ன சொன்னேன், எந்த ஜாதகத்தோடும் அதை பொருத்தி பாருங்கன்னு. தற்செயலாக அடுத்த ஜாதகமும் இதெல்லாம் ஃபிக்ஸடு, இந்த விதியெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஃபிக்ஸடாக ஏதோ ஒரு 10 ஜாதகம் கொடுங்க சார், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் அப்படின்னு தான் அஸ்ட்ரோவிஷன்லாம் சொன்னாங்க. கிடைச்ச ஜாதகங்களை கொடுத்தேன். நான் இதுக்கு என்ன சொல்கிறேன், வெளியில் போங்க, உங்கள் கையில் கிடைக்கிற ஜாதகத்தை பாருங்கள், நான் சொன்ன விதியை அப்ளை பண்ணி பாருங்கள். கரெக்டு தானே? ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து என் கிளாஸுக்கு வந்துருக்கிறீங்க, வெளி மாநிலத்திலேருந்து என் கிளாஸுக்கு வந்துருக்கிறீங்க, சும்மாவாக வந்துருக்கிறீங்க? கரெக்டு தானே? யாரோ ஒருத்தர் மலேசியில சிங்கப்பூர்லேருந்து இங்கே மட்டுமே வந்ததாக சொன்னாங்களே, யார்? ஆ, நீங்கள் தான். ஆக ஒரு 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 அமைப்பு இல்லாமல் ஒரு விஷயம் உங்கள் மனசில் தைக்காமல் வரப்போறது இல்லையே. இப்போ இந்த நான் சொன்ன விதி இங்கே பொருந்துதா? சரியாக பொருந்துதா? இந்த ஜாதகத்திற்காக நம்ம அந்த விதியை எழுதலை. ஒரு விதிகள் என்பது சர்வ நிச்சயமானவை, ஜோதிடமாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும். இத்தனை செங்கலை வச்சு இங்கே கட்டினா தான் அந்த பில்டிங் உறுதியாக இருக்குன்றது விதி தானே. இந்த இடத்துல இந்த டேபிள் நாலு கால் இருந்தால் தான் அந்த டேபிள் நிற்கும்ன்றது விதி தானே. எப்படி அது உறுதியான விதி அப்படியோ அதே மாதிரி ஜோதிடத்திற்கும் உறுதியான விதிகள் இருக்குல்ல. உறுதியான விதி இருக்குதுங்க, நீங்கள் தான் தெரிஞ்சுக்கல அல்லது தெரிஞ்சுக்கிட்டது மாதிரி நடிக்கிறீங்க. அதாவது அதுவும் கரெக்டு தான், அம்மா செத்துட்டாங்க, அப்பா சாகலை. ஏன் சாகலை? அந்த பாவம் பாவாதிபதி இப்போ அவர் கேட்ட மாதிரி அம்சத்தில் சந்திரன் ஆட்சியாக இருக்கிறார், அம்மா கிடச்சிட்டாங்க. பாருங்க, அப்படிதான் நீங்க வேத ஜோதிடம் நான் ஒரு ரூட் போட்டு கொடுத்தா நீங்க அதை வச்சு கொஞ்சம் மேல போகணும். அதை வச்சு பாரம்பரிய ஜோதிடத்தோட விதிகள் வந்து மிக தெளிவானவை, புரிஞ்சிக்கிறதுக்கு மிக அருமையா இருக்கும். அதாவது இஃப் பட் இப்படி போய் அப்படி போய் இப்படி போய் அப்படி போயின்றதுல தெளிவா சில விஷயங்கள் வரும். நான் மேலே என்ன எழுதி போட்டேன், இந்த ஜாதகத்திற்காகவோ சரி, தற்செயலாக நான் எழுதின இந்த விதி வந்து அடுத்தடுத்து சொல்கிற எல்லா ஜாதகத்திலையும் கரெக்டாக தானே இருக்கு. 5 வயதில் தாய் மரணம், அப்பா தலைமறைவாயிட்டார், 4 இடம் யாரோட வீடு? செவ்வாயோட வீடு. இந்த செவ்வாய் என்ன பண்ணுறாரு? 8 மறைந்து பாபத்துவம் உள்ள புதன் கூடையும் செவ்வாய் கூடையும் சனி கூடையும் சேர்ந்து கெட்டு போயிட்டாரு. அப்போ என்ன ஆகுது? 4 இடமும் காரகமும் கெட்டுப்போச்சு. 9 அதிபதி, அவரே 9 அதிபதி, அந்த வீட்டுக்கு 8 இருக்கிறாரு. சூரியன் நட்பு வீட்டில் இருக்கிறாரு, சூரியன் நீசம் வந்தால் தாபனம் இல்லை, உயிரோடு இல்லை. சரி, இப்போ மட்டும் அவர் தகப்பனாக இருக்கிறாரா? தகப்பன் இருக்கிறார், தகப்பனாக இல்லை. எவ்வளோ நுணுக்கமான ஒரு விஷயம். அப்பா இருக்கிறாருங்க, அப்பாவா இருக்கிறாரா, தலைமறைவாளா இருக்கிறாரே? தகப்பன் இருக்கிறார், தகப்பனாக இல்லை. தகப்பனுக்குரிய கடமையை அவர் செய்யலை, விட்டுட்டு போயிட்டார். 20 வயசு ஆச்சுல இந்த பெண்ணு, இந்த தாய் இறந்ததுலேருந்து விட்டு போனவர் ஆனால் உயிரோடு இருக்கிறார், அது அவங்களுக்கு நல்லா தெரியும். வர்றதில்லை. வேற ஏதாவது இதில் கேட்கணுமா? ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்கள் கொஞ்சம் புரியுதா? புரியுதா? அடுத்ததுக்கு போகலாமா? சரி,
இதை நான் சொல்ல மாட்டேன். பலன் நீங்க சொல்லணும். யார் சொன்னது? அடுத்த பலன் சொல்லுங்க. எந்திரிச்சு நில்லுங்க. எந்திரிங்க. சரி, பலன் சொல்லிட்டே வாங்க. அவர் தாய் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அடுத்து தந்தை நோயால். வேறு யாரும் சொல்ல விரும்பலையா? ஏன் ரிஸ்க் எடுக்க மாட்டேன்றீங்க? அவருக்கு கை தட்டுங்க. பயப்படவே பயப்படாதீங்க, அதுதான் தப்பு. பயப்படவே பயப்படாதீங்க. இங்கே நான் வந்து தூக்கில் போட்டுற போகிறதில்ல. தாய் இல்லைன்னு ஜோதிடம் கேட்க வந்தவர்கிட்ட வேணால் தயக்கம் இருக்கலாம். ஏன்னா இது ரிஸ்க்கான விஷயம். உயிரோடு இருந்தால் அபசகனமாக கருதப்படும். உட்காந்துருங்க. அபசகனமாக கருதப்படும். ஆனால் தாய் இல்லைன்னு சொல்கிறதுக்கும் கான்ஃபிடென்ட் வேணும். என்கிட்ட சொல்கிறதுக்கு தாய் இல்லை. இதில் ஒரு வேதனையான விஷயத்தை கூட இதை நான் பதிவு வெக்கமா இருக்கு. இது சிசேரியன் குழந்தை. ஒரு ஜோசியர் குடிச்சு கொடுத்த நேரம். நம்மெல்லாம் ஜோதிடரா இருக்கிறோம், வெக்கப்படணும். ஒரு ஜோதிடர் குறித்து கொடுத்த துல்லியமான நேரத்தில் 7:15 to 7:20 சிசேரியன் பண்ணி எடுக்கப்பட்ட குழந்தை. இதில் அந்த ஜோசியர் என்ன சொல்லலாம்? நம்ம ப்ரொஃபஷனில் ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டரை காட்டி கொடுக்கூடாதுன்னுவாங்க, ஒரு ஜோசியர் இன்னொரு ஜோசியரை காட்டி கொடுக்கக்கூடாதுன்னுவாங்க. இப்படி ஜோசியர் ஜோசியரை காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியே முட்டாளான ஜோசியர்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒரு ஜோசியர் இன்னொரு ஜோசியரை கரெக்டுன்னு சொல்கிறவர் 75 பெரியவர். என்ன வயசு ஐயா உங்களுக்கு? 72 பெரியவர் கரெக்டுன்னு சொல்கிறார். இப்படி ஒரு ஜோசியர் இன்னொரு ஜோசியரை காட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்லியே முட்டாள் பயலான ஜோசியர்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம். இதை ஜோதி இதை குறிச்சு கொடுத்த ஒரு ஜோதிடர், ஜோதிடத்தின் அவமானம், கேவலம். இந்த குழந்தைய கூட்டிட்டு வந்த தாத்தா பாட்டி அழுத அழுகைய வார்த்தையிலே சொல்ல முடியாது. எவ்வளவு தெளிவா இருக்கு. பரிபூரண சந்திரகிரகணம். பாலாரிஷ்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரிபூரண சந்திராகம். இத்தனைக்கு என்ன தெரியுமா, 15 டைம் இருந்து அட்வான்ஸாக 15 முன்னாடி எடுத்துருக்குறாங்க குழந்தைய. நான் திருப்பி கேட்டேன், ஏதாவது இதாமா சிக்கலா? அதெல்லாம் கிடையாது. 15-20 முன்னாடி எடுத்தோம். சரி, ஏன் இந்த குழந்தைக்கு இப்படி நடந்தது? கர்மா. முறையான ஜோதிடர்கிட்ட உங்கள் கர்மா நல்லா இருந்தால் தான் போக முடியும். சரியான ஜோதிடரை, முறையான ஜோதிடரை நல்ல சந்தர்ப்பத்தில் தான் பரம்பொருள் அடையாளம் காட்டும். உங்களுக்கு நேரம் தெரியல, நீங்கள் அந்த மாதிரி ஜோசிட்ட போகணும். முறையான ஜோதிடர் சரியான நேரத்தில் தான் அடையாளம் காட்டப்படுவார். அப்படி இல்லை, வாழ்க்கை சிக்கலாகணும்னா ஜோசியரை மாதிரி நடிக்கிறவங்க வயிற்று பிழப்பு. அந்த ஜோசியருக்கு மட்டும்தான், இவருக்கு அவங்களுக்கு ஜென்ம பகையா? அந்த சம்பந்தப்பட்ட ஜோசியர் 50-100 ஆசைப்பட்டு குறிச்சு கொடுத்துட்டார். அவ்வளவுதான் வெக்கம். எனக்கு தெரியாது என்று சொல்வதற்கு வெக்கம். அவர் வேணும்னே நேரத்தை குறிச்சு கொடுக்கல. அவர் இந்த குழந்தையின் கர்மா அப்படியே இங்கே போய் அமைஞ்சு ஒண்ணும் தெரியாத ஜோசியர். ராகு காலத்தில் குழந்தை பிறக்க கூடாதுன்னு சொல்ற ஜோசியர். இவ்வளவு பிரபலமா இருக்கிறேன், வாரத்துக்கு 4-5 குறிச்சு கொடுக்குறேன். குறிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து என்கிட்ட திட்டு வாங்கிட்டு போனவங்களா இருக்காங்க. டைமெல்லாம் குறித்து கொடுத்துருவாங்க, குறித்து கொடுத்துருவேன். மறுநாள் வருவார். இது அஷ்டமி திதியாக இருக்குது, அதனால் எங்கள் அம்மா வேணான்றாங்க. எந்திரிச்சு வெளியே போயிடணுவேன், உடனே எந்திரிச்சு வெளியே போயிடணுவேன். மரியாதையே கொடுக்க மாட்டேன். ஏன்னா சொல்லி அனுப்பிச்சிருப்பேன், நான் கொடுக்கறதுல எதுவுமே கேட்கக்கூடாது. இல்லை, இதில் வந்து ரோகிணி நட்சத்திரமாக இருக்குது, மாமனுக்கு ஆகாது,
திரும்பி வருவாங்க அல்லது ஃபோனில் கேட்பாங்க, திரும்பியே நிறைய பேர் வருவாங்க, மரியாதையாக கொடுக்க மாட்டேன், எந்திரிச்சு வெளியே போயானுமே. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இந்த சிசேரியனுக்கு நாள் குறித்து கொடுக்குறது. அப்போ கூட நான் ஒன்று ரொம்ப தெளிவாக என்கிட்ட வந்திருக்கிறவங்க யாருக்காவது தெரியும், இந்த குழந்தை இந்த நேரத்தில் பிறக்க பரம்பொருள் அனுமதிக்குமாயின் அப்படின்னு தான் எழுதி கொடுப்பேன். இந்த குழந்தையை நான் குறித்து கொடுக்கும் இந்த நேரத்தில் பிறப்பதற்கு பரம்பொருள் அனுமதிக்குமாயின் இந்த சிரஞ்சீவி குழந்தை நன்றாக இருக்கும். நான் குறித்து கொடுக்கறதுனால குழந்தை பிறக்குமா, டாக்டர் என்ன சொல்கிறதுனால குழந்தை பிறக்குமா? பகவான் பரம்பொருள், அவர் தான் வந்து சகலத்தையும் தீர்மானிக்கிறவர். இங்கே அந்த பரம்பொருள் இந்த ஒன்றும் தெரியாத ஜோதிடர்கிட்ட போய் மாட்டி 7:15 ஏழு 7:20 கவனமாக இருந்து எடுத்த இந்த குழந்தைய 2 வயதில் தாய் தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போயிட்டார். ஏன்? பாலாரிஷ்ட தோஷம். சந்திரன் கெட்டு போயிருக்கின்ற நேரங்களில் குழந்தை பிறக்கக்கூடாது. பாலாரிஷ்டம்ன்றது அதுதான். கேள்விப்பட்டிருக்கீங்களா பாலாரிஷ்டமே? பால அரிஷ்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக எந்த ஒரு பிறப்பு பிறக்கும் போதும் சந்திரன் வலுவாக இருக்கணும். ஏன்னா அம்மா வலுவாக இருக்கணும். தாய்ப்பால் ஒரு அப்பா காசை கொடுக்க முடியும், அம்மா உயிரை கொடுப்பா, கரெக்டு தானே? நம்மளை வளர்க்குறது அம்மாவா அப்பாவா? அம்மா. எத்தனை காசை கொடுக்கட்டுமே அப்பா, வளர்க்குறது யார்? ஒரு அந்த கையை பிடிக்கிற விடிச்சு நடந்து போகிற வயசு வரைக்கும் தாய்ப்பால் அவளுடைய ரத்தத்தை தாங்க பாலா நமக்கு கொடுக்குறா. நமக்கு காசே இல்லை, தகப்பன் காசே கொடுக்கலன்னா கூட பிள்ளைய வளர்க்காம இருக்கிற அம்மா. ஜோதிடத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் நேரத்தில் தாய் சந்திரன் வலுவாக இருக்கணும்னு சொல்லப்படுகிறது. அந்த குழந்தை இயல்பாகவே நல்லா வளரணும் அப்படின்றதுக்காகத்தான். சூரியன் சொல்லப்படவே இல்லை. குழந்தை பிறக்கும் நேரத்தில் சூரியன் நல்லா இருக்கணும்னு சொல்லப்படல. பாலாரிஷ்ட தோஷத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கும் போது சந்திரன் வலுவாக இருக்க வேண்டும். அப்படி சந்திரன் வலுவாக இல்லைன்னா குழந்தைக்கும் ஹானி அப்படின்னு சொல்லப்படுது. ஹானினா என்ன? ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். குழந்தைக்கு ஹானினா என்ன? அம்மா நல்லா இல்லை, நல்லா அம்மா நல்லா இல்லாத அப்போ பிள்ளை எங்கே சரியாக வந்துட போகுது? அம்மா நல்லா இல்லைன்னா ஆரோக்கியம் இல்லை. ஆமாம், அதுதானே. நல்லா இல்லைன்னா ஆரோக்கியம் இல்லை, மனசும் நல்லா இல்லை, உடம்பும் நல்லா இல்லை. ரெண்டு மனசும் உடம்பும் நல்லா இல்லைன்னா அந்த பிள்ளையே நல்லா இல்லைன்னு தானே அர்த்தம். ஆக இங்கே இந்த இந்த குழந்தையோட தாத்தா பாட்டி வந்த அழுகைக்கு நானே என்னை நொந்துக்கிட்ட தான் முடிஞ்சது. ஒரு ஜோதிடர் இந்த ஜோதிடருடைய பெயரை சொல்லி இந்த ஜோதிடர் 7:15 to 7:20 டைம் கொடுத்தாருங்கய்யா. நாங்கள் வந்து டாக்டர் கையில் காலில் விழுந்து நான் கேட்டேன், அப்படி எதுனா அர்ஜென்ட்டாமா? இல்லைங்கய்யா, 20 நாள் 25 நாள் கூட டைம் இருந்தது. ஜோதிடத்தில் அதிகமான நம்பிக்கை உள்ள நாங்கள், அப்போ நான் அப்படி தான் சொல்ல முடியும். கர்மாமா, கண்கூடாக தெரியுது. இப்போ இதை நான் கொடுக்கலனா கூட நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க? அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க. ஒருத்தர் பாதி பேர் மனசில் அது இருந்திருக்கும், சொல்ல தைரியம் இல்லை. ஒருவேளை தப்பாக இருந்தால் குறிச்சு கோச்சுக்காரோ, கதவை பூட்டிட்டு வெளியே போகாதீங்கன்னு சொல்லிட்டு வரோன்னு பயம் இல்லையா? ஆக இங்கே என்ன, 2 வயதில் தாய் மரணம், இதே கேஸ் தான். தாப்பம் விட்டு போயிட்டான். தந்தை குடிகாரர், அதனால் தாய் தூக்கு போட்டு இருந்து போச்சு. தாய் சரி என்ன தெளிவாக இருக்கே, ஒரு வேத ஜோதிட விதி பொய் சொல்லாதே. சந்திரன் இங்கே வந்துருங்க, ஒரு பாவகம் கிரகத்தோடு எது தொடர்பு கொள்வது? வந்துருச்சா? இங்கே பாவகம் என்ன? சுக்கரன் இணங்கே இருக்கிறாரு, செவ்வா கேது கூட சேர்ந்துட்டாரா? ஆதிபத்திய காரகம் என்ன? சந்திரன் சனிராள். இப்போ இந்த விதியை வந்து நான் பொதுவாக தான் எழுதினேன் இந்த ஜாதகத்துக்காக. சரி, கொடுக்குற ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அது இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஹைலி கனெக்டடு. ஒரு பாவகம், ஒரு ஆதிபத்தியம், செவ்வாய் சனி ராகு, இந்த 3 கிரகங்களோடு சேரும்போது ஆதிபத்தியமும் காரகமும் சேர்ந்து கெட்டால் அது கிடைக்காது. தாய் இறந்துட்டா, ஏன்னா அதிகமான பாபத்துவ கிரகத்தோடு சந்திரன் தான் தொடர்பு கொள்கிறார். இப்போ இங்கேயே தலைகளாக பாருங்கள், சூரியன் தொடர்பு கண்டா என்ன? அப்பா உயிரோடு இருக்க மாட்டார், சரிதானே? புரியுதா? ஏன்னா சந்தேகங்கள் இருக்கா? சாப்பாட்டு மயக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன், சொல்லுங்க.
எப்போ பாதிக்கப்படும்? புதன் தசை அந்த மாதிரியான அமைப்புகளில் பாதிக்கப்படும். குழந்தையோட புத்திசாலித்தனம் ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரின்னு சொல்ல முடியாது. மற்ற விஷயங்கள் அப்புறம் அப்படியே நீங்கள் படிப்படியாக தான் கொண்டு போகணும். லக்னம் வலுவாக இருக்கதா? சரி சரி, இப்போ அவர் கேட்டார், அதனால் அதிலே வருவோம். ஐந்து குடையவர் பாதிப்பு. சரி, ஆதிபத்தியமும் காரகத்துவமும் பாதிக்கப்படணும் இல்லையா? இந்த ஆதிபத்தியம்ன்றது என்னடா பாதிக்கப்பட்டிருக்கா? எப்படி? இந்த குழந்தையுடைய மனம் புத்தி பாதிக்கப்படுமா? சொல்லுங்க பதிலே. பாதிக்க அவ்வளோதான், எந்திரிங்க எந்திரிங்க, எந்திரிச்சு இல்லைங்க, பதில் சொல்லிட்டார். என்ன பதில் சொன்னார்? திக்பலமுள்ள குரு. அவர் அப்புறம் அவருக்கு பகையாக இருக்கிறாரா கெட்டதாக இருக்கிறார்? குரு பார்த்துட்டார் உடனே அந்த ஆக உட்காருங்க. ஆக கேட்ட கேள்விக்கு நீங்கள் இன்னொன்று, புதன் தேவரகசியம் புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறேன், புதன் ஒருவர் மட்டுமே சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து தன்னோட வீட்டை நேசமாகி பார்ப்பார். சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து தன்னோட வீட்டை, அப்போ சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிற அவர் வந்து நீசம் அப்படின்ற நிலைமை, அவருக்கு சில விதி விளக்குகள் இருக்குது. அவருடைய அஞ்சாம் வீட்டை அவரே பார்க்குறார். இன்னொன்று சொல்லிட்டேன், தனித்த புதன் வந்துருச்சா? ஏங்க நீசம்னா பாவம்னு சொல்லிட்டீங்களே, அப்போ இங்கே தனித்த புதன் வந்துருச்சா? மேலாவதாக அவர் சொன்ன பதில் தான் கரெக்ட். குரு பார்வை. இதே இந்த நாலாம் பாவத்துக்கு குரு பார்வை இருந்தால் என்ன நடந்திருக்கும்? அம்மா இறக்காது, வாய்ப்பே கிடையாது. இதே நான்காம் பாவத்திற்கோ சந்திரனுக்கோ குரு பார்வை இருந்திருந்தால் தாய் இறந்திருக்க மாட்டார். இது ஸ்பெஷலாக இதை நான் கொடுத்தது காரணம் இந்த கனெக்டிவிட்டி. அது என்னமோ அதை தெரியாதனமோ அதை ஒரு ஃப்ளோவில் எழுதிட்டேன். அந்த ஃப்ளோவில் எழுதினாலும் அது என் மனசில் இருக்கிறது தானே, அப்படி தானே நான் ஜாதகம் பார்க்குறேன். அப்போ அந்த ஃப்ளோவுக்கு ஏற்ற மாதிரியே வருது பாருங்கள். ஒரு மூணு வரி எழுதிட்டாலே, ஒரு ரெண்டு வரி எழுதிட்டாலே, இதுதாங்க பேசிக்கு. ஜோதிடம் புரிந்து கொண்டால் மகா எளிமை. இந்த பேசிக்கை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கடை 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 கடன்னு வண்டி அப்படியே சப்த சதாப்தி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ சூரியன் செவ்வாய் சுக்கரன் கேது, சந்திரன் சனி ராகு, இந்த செவ்வாய் சனியை எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ, நிறைய பேர் என்ன என்ன குறை சொல்லுவாங்கன்னா, அந்த இப்போ இதில் சனி மறுபடியும் வந்துடுறேன், சனியை பற்றி ரொம்ப திட்டி எழுதுறீங்க, சனி எனக்கு மச்சான் மாமா மாமா வர மாதிரி சனி எப்போவுமே திட்டுறீங்க சார். என் மகன் அமெரிக்காவிலிருந்து கேட்குறான், எனக்கு உச்ச சனி இருக்குது, குருஜி சொன்ன மாதிரி தான் நடக்குமா? கிரகங்களை புரிஞ்சுக்கோங்க. நாலு கிரகம் நல்லது செய்கிறதுக்கு மட்டுமே, நாலு கிரகம் கெட்டது செய்கிறதுக்கு மட்டுமே. இயற்கையாகவே நன்மைகள் தீமைகள், நல்லது கெட்டது, இருட்டு வெளிச்சம், ஆண் பெண், துன்பம் இன்பம் இருக்குல்ல, நவகிரகத்துலேயும் இருந்து தானே ஆகணும். நல்ல கிரகம் கெட்ட கிரகம், நல்ல கிரகம் நல்லதை நல்ல வழிகளில் செய்யும், கெட்ட கிரகம் கெட்டதை தீய வழிகளில் செய்யும். இந்த நல்ல கெட்ட கிரகம் மிங்கிலாக இருந்ததுன்னா கெட்டதை நல்ல வழிகளில் செய்யும், நல்லதை கெட்ட வழிகளில் செய்யும். வார்த்தை விளையாட்டு இல்லை, இது விதிகள் விளையாட்டு. அப்போ கெட்ட கிரகம், ஒரு தடவை ஒரு ஒன்று சொல்லுவேன், குரு மட்டும் என்ன யோகியரா? குருவால் கெட்ட பேர் எத்தனை பேர் இருக்காங்க? ரிஷப் லக்னகாரன் குருதசையில் ரோட்டுக்கு வந்துடுவான், எத்தனை பேர் இருக்காங்க? குரு மட்டும் என்ன யோகியரா? குருவும் சனியும் அடிப்பாங்கன்னு வந்துட்டா, குரு ஒரு கிலோ வெயிட்டு கொண்ட பூப்பந்தால் அடிப்பார், ஊமக்காயமாக விழும். சனி அதே வெயிட்டு செங்கலால் அடிப்பார், ரத்தம் வரும், அவ்வளோதான். அடி ஒன்று தான். குரு ஊமுக்குத்தா குத்துவார். இந்த வடிவேல ஒரு இதில் சொன்ன மாதிரி எவ்வளோ அடித்தாலும் ஆமாம். இங்கே இவர் அடித்து மண்டையை உடைப்பார், வெளியிலே தெரியும் டேய் சந்தியாக அடி வாங்கிருந்துருக்கிறான்டா அவன், எங்கேயோ மாட்டியிருக்கான்டா, அவ்வளோதான். கிரகங்கள் அதனுடைய கடமையை செய்தே தீரும். வழிகள் எப்படி? குரு டீசெண்டாக உதப்பார், சனி கூட்டிகிட்டு போய் குத்துவார், அவ்வளோதான். ஓப்பனாக பார்லேயே வச்சு அடிப்பார். எல்லா அமைப்புகளும் நல்லதையும் செய்யும்,
கெட்டதையும் செய்யும். நல்லது கெட்டது என்பது எந்த வழிகளில் என்ன விதத்தில்ன்றது உங்களுடைய ஜாதக அந்த பிறவி ஜாதக அமைப்பு ரீதியிலாகப்பட்டது. சரி, இப்போ ஒவ்வொரு ஜாதகங்களில் பாருங்கள், இப்போ இதை வந்து நல்ல ஜாதகத்தையே சொல்கிறீங்க அப்படின்னு சில பேர் சொன்னதுனால தான் இப்போ இந்த மாதிரி ஜாதகங்களையும் எடுத்தேன். இப்போ வாழ்க்கை நல்லது மட்டுமே இல்லையே, எல்லாருக்குமே நல்ல தகப்பன் கிடச்சிடறதில்ல. 90-95 வயசாகியும் தகப்பனுடைய பென்ஷனால் வாழ்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 95-96 வயசு தகப்பன், 60 வயசு மகன், 60 வயசு மகனுக்கு எதுவுமே ஆதாரம் இல்லை. முகநூலில் இருக்கிற மிக நல்ல ஒரு நண்பர், போன வாரம் ஏதோ ஒன்றுக்கு வாழ்த்து கொடுங்க, பிறந்தநாளாக இருக்கலாம், அவருக்கு பிறந்தநாளாக இருக்கலாம், வாழ்த்து சொல்லுங்கள் குருஜின்றார். என்னை விட 10 வயசு மூத்தவர் குருநாதர் தான், வாழ்த்து சொல்லணும், வாழ்த்து கொடுங்க, வருஷா வருஷம் கேட்பார். அப்போ அவர்கிட்ட கேட்குறேன், அவருடைய நிலைமை தெரிஞ்சு நான் கேட்குறேன், அப்பா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறேன். அப்பாவுக்கு 97 வயசு, நல்லா திவ்யமாக இருக்கிறார், நல்லா இருக்கிறார், எனக்கு தெரியும். அப்பாவுடைய பென்ஷனை தான் இங்கே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவர் ஒரு விட்டேத்தியான வாழ்க்கையை கல்யாணம் ஆகாமையே தாண்டிட்டார். கல்யாணம் ஆகாமல் 60 வயசு தாண்டும்போது நமக்கு என்ன ஒரு இது வந்துடும். அப்போ நான் அப்பா நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு நான் கேட்குற கேள்வியை புரிஞ்சிக்கிட்டு அந்த ஆசீர்வாதம் கேட்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த வீடியோவை அவரும் கண்டிப்பாக பார்ப்பார். அவர் என்ன கேட்குறாரு, புரியுது குருஜி, 97 வயசு, அப்பா நல்லா இருக்கிறாரு, அப்பாவுக்கு பிறகு என்ன ஒரு ஒரு ஆசிரமத்தில் என்னை பார்த்துக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்பாவுக்கு பிறகு பென்ஷன் நின்றுடும். அப்பாவுக்கு பிறகு என்ன ஒரு ஆசிரமத்தில் நீங்கள் வந்துருங்க, நாங்கள் உங்களை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டமான வாழ்க்கை. அவர் இயலாதவர் இல்லை, மனோபாவம் அப்படி ஆயிடுச்சு. என்ன, கல்யாணம் ஆகலை, குழந்தை பாக்கியம் இல்லை, அப்பாவை கவனிச்சிக்கிறதுக்கு. அது என்னன்னா, அப்பாவுக்காகவும் அம்மாவுக்காகவும் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டார். இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. அவங்க அப்பாவை நான் திட்டுவேன், இந்த 97 வயசு பெரியவரை, தகப்பன் தான் அவங்களை கெடுத்தார், போயிட்டு போகிறார், அவர் தானே பெற்றார், அவரை பார்த்துக்கிறதுக்காக பெற்றார். அதிகமாக சூரியன் சுபத்துவமாக இருக்கும். தகப்பனுக்காகவே வாழ்ந்தவங்க 40 வயசு தாண்டவனே, ஏண்டா உனக்கு கல்யாணம்னு தகப்பன் கேட்டார். 40 வயசு ஆயிடுச்சுரா, ஏண்டா ஒரு பொண்ணை போய் டிஸ்டர்ப் பண்ணுற, அப்படியே என் கூட இருந்துடுறா. இப்படிலாம் இருக்கிறாங்க வாழ்க்கையில். நம்ம ஜோதிடராகிய நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தில் பார்க்கும்போது வேறு வேறு விதமான கோணங்கள்லாம் பார்ப்பீங்க. இங்கே தகப்பன் கெட்டுப்போனார், தகப்பன் அதிக சுபத்துவமாக இருந்தால் என்னாகும்? இங்கே தகப்பன் உச்சமாக இருக்கிறாரு, உச்சமாகி தான் கெட்டார், அதனால தகப்பன் உயிரோட இருக்கிறார். தகப்பன் மட்டும் உச்சமாக இருந்தால் என்ன இருக்கும்? அதே தகப்பனால் சொத்து பத்து இருக்கும். விஐபி பிள்ளைங்கள்லாம் பாருங்கள், சூரியன் அதிகமான வலுவாக இருப்பார். விஐபி பிள்ளைங்கள்லாம் பாருங்கள், ஆக்சிடென்ட் பண்ணி நள்ளிரவில் 140 கிலோமீட்டரில் போய் ஆக்சிடென்ட் பண்ணி ரெண்டு பேரை கொண்டுட்டான், தொழிலதிபர் மகன், அவன் தொழிலதிபராக இருக்க மாட்டான். ஏன்னா அந்த தொழிலதிபர் கஷ்டப்பட்டு வந்ததுனால அவர் ஓட்ட மாட்டார். கஷ்டப்படாமல் அவர் பிள்ளையை வளர்த்துட்டார் இல்லையா, அந்த தொழிலதிபருடைய குழந்தை ஓட்டம். ஜாதகத்தில் சூரியன் எப்படி இருக்கும்? இவர் ஒரு நாள் தமிழ்நாட்டின் சிஎம் ஆவேன் அப்படின்னு சொல்கிறாரு, நடக்குமான ஒரு ஜாதகம் கொண்டு வந்து காட்டினாங்க. இவர் தமிழ்நாட்டின் ஒரு பார்த்துட்டு ஒரு நாளும் நடக்காது. ஆனால் இவங்க அப்பா தான் தமிழ்நாட்டிலே பெரிய ஒரு இவர். எப்படி சொல்கிறீங்க? இந்த சூரியன் அமைப்பு தான் கரெக்டு, அவர் தான், அவருடைய மூத்த பிள்ளை நான் சிஎம் ஆவேன்னு சொல்லிட்டு தர்றேன். நாங்கள் பேர் சொன்னவங்களை எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும். ஆக தகப்ப தகப்பனால் சொல்கிறார். அவர் அவருக்கு தகுதி இல்லை, தகப்பனால் சொல்கிறார். தகப்பன் ஒரு பெரிய ஒரு மிதமிஞ்சின ஒரு வகையில் இருக்கிறார். அப்போ அந்த தகப்பனால் அவ்வளோ இருக்கும்போது எதையும் சாதிக்கலாம். நான் ஒரு நாள் தமிழ்நாட்டு சிஎம் ஆவேன். அப்போ அந்த ஜாதகத்தை நான் புரிய வச்சேன், தந்தை இருக்கும் வரைக்கும் தான், இவருடைய அப்பா இருக்கிற வரைக்கும் தான் இருக்கு. ஏன், சூரியன் உச்சமாக இருக்குது, உச்சமான சூரியன் சுபத்துவமாக இருக்குது. வலுப்பெற்ற அமைப்புகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜாலியாக பிஎம்டபிள்யூ அந்த கார் இந்த கார் இந்த காரில் போகிறவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, டீயா, அந்த அந்த வலுப்பெற்ற அந்த அமைப்புகளில் பார்த்தீங்கன்னாலே தகப்பன் 9 பாவமும், அதே மாதிரி அதை அனுபவிக்கிறதுக்கு அவங்க லக்னாதிபதி உள்வார். தகப்பன் பெரிய ஆள் தான், நீங்கள் பிஎம்டபிள்யூ காரில் போகணும்ல, உங்கள் லக்னாதிபதி உள்வார்க்கணும்.
நீங்க சொகுசு வாழ்க்கை வாழணும்னா நான் சொன்ன அந்த சுபத்துவ சூட்சமவளோடு லக்னம் அமைஞ்சிருக்கும். தாப்பன் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுப்பார், 14 தலைமுறைக்கும் சொத்து வச்சுட்டு போயிருப்பார். ஆகவே இந்த சுபத்துவ சூட்சமவளோ முடிச்சுக்கங்க, பாக்கி கேள்விகளை மனசுல வச்சுக்கிட்டு டீக்கு போயிட்டு வாங்க.